சென்னை ஆலந்தூர் சுரங்கப்பாதையில வந்துட்டு இருந்த கார் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் உதவியோட கார் உரிமையாளர் அந்த தீய அணைச்சிருந்திருக்காரு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரா பணியாற்றிட்டு வராரு முத்து சபரீஷன் அப்படின்றவர். தன்னுடைய சகோதரரை விமான நிலையத்துக்கு போயிட்டு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தன்னுடைய கார்ல விமான நிலையம் நோக்கி இவர் போயிட்டு இருந்திருக்காராம். அப்போ ஆலந்தூர் சுரங்கப்பாதை வழியா இவருடைய கார் போயிருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருந்த சூழல தான் திடீர்னு இவருடைய கார் ஆஃப் ஆயிடுச்சா. அதை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யும் போதுதான் திடீர்னு கார்னுடைய முன்பக்கத்துல இருந்து கரும்புகை கிளம்ப ஆரம்பிச்சிருக்கா. கரும்புகை கிளம்ப கொஞ்ச நேரத்திலேயே காரினுடைய முன்பகுதியில தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கா. இதை பார்த்த உடனே அவரு அதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வந்திருக்காரு. அங்கிருந்த பொதுமக்கள் உதவியோட தண்ணீரை ஊற்றி கார்ல பிடிச்ச தீய அணைச்சிருந்திருக்காரு. இதனால ஆலந்தூர் சுரங்கப்பாதையில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.